கண்ணாடி வேலையில் வேலையா வாரிசு வரணும். உங்களுக்கு நீங்களும் பெக்கிற மாதிரி இல்ல. ரோசப்பட்டு ஒண்ணு கிளம்பினாத பக்கம் ரோசப்பட்டு எப்படி எல்லாம் தம்பியா தாத்தா பேப்பாரு. ரோசப்பட்டு ஊர்ல போய் நீயாவது பக்கம் ஊர்ல போய் நாங்களும் பக்கவா ஊர்ல ஆசீர்வாதம் வாங்கி நீங்களாவது பக்கம் மாமி பாராயணம் கத்துக்க நீங்க ராமாயணம் அக்ரஹாரத்துக்கு போயிட்டு விட்டு வந்து அக்ரஹாரத்துல பாக்குறேன். என்ன பாத்தேன் என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணாரு? ஆட்டிட்டே இருக்காரு. பின்புறம் பின்புறம் போடுவா. நீங்க இல்ல ஆச்சா கல்யாணம் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணாரு? உங்க தோப்பட ஆட்டு வாங்கி கொடுத்தாலும் சுங்குடி போடுவேன். அது ஒண்ணு இருக்கு. போன வாரம் தேக்கிற கட்டுல ரெண்டு கால் இருந்துச்சு இல்ல? ரெண்டு கால் உடஞ்சு போச்சு. இப்பயா தேக்கிற இருந்தது நாலு வெட்டுல? ஆமா ரெண்டு கால் உடஞ்சு போச்சு. ரெண்டு கால் இருந்துச்சு இல்ல? நாலு கட்டலாம் நீங்க ரெண்டு காலையும் தூக்கிட்டு சேலை தூக்கிட்டு கிளம்பி கொடுத்துட்டாங்க. என்னத்தடா நீ மொட்டை மொட்டையாவே சொல்ற? சேலை தூக்கி அங்க கொடுத்துட்டாருன்னு சொல்ல சொல்றது பொய்யா இருந்த. உள்ள போய் கண்ணாடிய வச்சுக்க முன்னாடி நீ போய் வச்சுக்க. சேலை தூக்கி பாருங்க, ரெண்டா குறிஞ்சுதான் இருக்கும். அரம்பி நீ போய் வச்சுக்க. எங்க இப்ப தாட்டா? எங்க தொட்டு புரியுதா இல்ல? தோப்பநாட்டு வாங்கினுள்ள சேலை. நீங்க போய் பேரோட பாத்தீங்கன்னா பேரோட சேலை இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இருக்க கிளவே ரெண்டா குறிச்சு கொடுத்துட்டாரு. நான் சொல்றது பொய்யா இருந்த. போய் சேலை தூக்கி பாருங்க, ரெண்டா குறிஞ்சுதான் இருக்கும். குட்டியோட கொண்டாடி சுத்திட்டு அழுத்தாரா? இப்ப கூட வேற ஒண்ணு பாஞ்சிட்டா போட்டு ஏதோ ஒண்ணு பேர் வச்சிருக்கு. அப்படி இந்த நகையெல்லாம் கலக்கி விட்டு அதுவும் கிடையாது. இருக்கிற நகை பகுனு பூரா பகுனு இருக்காங்க. பெரிய இடத்துல பெரிய இருக்கிறீங்க. அக்கறை வரதுல வேண்டாம் சொன்னால
இறந்து போய் அவள் துணை மேல ஒரு தொட, ஒரு துணை மேல அவள் தொட, துணை மேல தொட போட்டு தாழ போட்டு அடியில புடிச்சு ஒரு வாரம் நாங்க கைவிட்டு நாயனாட்டி வழக்கும் தீர்ப்பு வழங்கப்படும். இந்த பக்கம் வாங்கோ.
மாமி வாங்கோ. உங்களுக்கு தூக்கும் தண்டனை. என்ன தண்டனை? தூக்கும் தண்டனை. என்ன தம்பி தூக்கும் தண்டனை? தாத்தாவுக்கு 10 மாசம் ஆயுள் தண்டனை. தாத்தாவுக்கு ஆயுள் தண்டனை. 10ஆம் மாசம் ரிலீஸ் ஆயிருவாரு. என்னது 10ஆம் மாசம் ரிலீஸ் ஆயிருவாரு? ஏண்டா இப்படி ரொம்ப முட்டுட்ட, சண்டை முட்டுட்ட. தாத்தா ஓ காரியா, தாத்தா அக்கறை இருந்த பூரா உங்களை ஒரே கண்ணா இருந்தா. கிழமனுக்கும் வயசு 300 ஆயிடுச்சு. மாமிக்கு ஆடி வந்தா 18. சந்தி மாமி, எங்களுக்கு சந்தி மாமி காதலன் செத்த இரு குழந்தை பாம்பு தெரிந்து விட்டார்.
மற்றவருக்கு தெரியும் கலைஞர்கள், பெற்றவருக்கு தெரியும் பிள்ளைகள் என்று சொல்வார் ராஜப்பா. என்னை போல தாமத 10 மாதம் ஒரு குழந்தையை சுமந்து பெற்றெடுத்திருந்தான். என்ன சொல்ற தெரியுமா, விடியற முள்ள ஒரு டஜன் பிள்ளைகளை பெற்ற எங்களுக்கு மகாலட்சுமி வாங்கி அங்க கொடுத்துட்டு இங்க வந்து நீ சோகமா இருக்க நிறைய வாங்கியிருப்பாங்க உங்களுக்கு செருப்பு மாத்திரம் அறவிடுறாங்க. நிறைய சொட்டி கட்டிருக்கேன். சத்தியம் சொல்லுவா
என்னோட செல்வம் கேட்கணுமா? சுவாமி கேட்பதற்கு வரதான் சென்று வரதற்கு ஒரு நேரம் போறியா? மீதம் உள்ள வேலைகள் யார் செய்யறது? யார் செய்யறது? என்ன சூடு சொல்றேன்
மச்சம் போலாம், அது தேடி பக்கம் பெரிய கோலம். இது வையமுட்டிக்கு அங்கால அருங்கலாம். பிள்ளையார் கோலம் கொண்டு போனா வெள்ள குளத்து பட்டி தண்ணி ஊத்த மாட்டேன் ரொம்ப மதம்
திருமண கேட்டு தெரியாது.
எனக்குத்திருக்கும் கட்டளை பார்த்தா என் கண்மணி சுடுமணல் எச்சரிக்கை வைத்திருக்கிறாங்க. அந்த எச்சல் உள்ளதற்குள் உன்னை தடம் செய்து கடைசிக்கிறமா கையில் கொண்டு சேர வேண்டும். அப்படி இல்லை என்றா நான் கொண்ட சத்தியத்திற்கு பங்கம் இல்லை. 1000 பைசலுக்கு ஜமாயிடும் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணே அந்த அண்டத்தில் எந்த நிலையில் எப்படி இருக்கின்ற என்னவென்று புரியவில்லை. உன்னை கண்டெடுத்து தடம் செய்து விட்டு அந்த பாடம் எப்படி ஐயர்ல வரப்போ என்று கொண்டு புரியவில்லையே. போரே நீதோ